ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதோர் வீணை சேனல். இந்த வீடியோவில் நம்ம கம்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கம்பு தோசை செய்ய ஒரு கப் போல் கம்பரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே கப்பில் கால் கப் போல் வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு 3 times போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா 3 times வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கம்பரிசி கூட ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 மணி நேரம் போல் நல்லா ஊறி வரட்டும். பாருங்கள், 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த கம்பரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாம் சூப்பராக ஊறி வந்திருக்கு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாவு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொரகொரப்பாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி ஒரு 6 மணி நேரம் போல் புளிக்க விடலாம். 6 மணி நேரம் ஆச்சு. பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தோசை ஊற்றலாம். ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன், அது சூடாகிட்டு இப்போ எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். அப்போ தான் தோசைக்கல்லில் ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இதை எவ்வளோ மெல்லிசாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. தோசைக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசை நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. தோசையை இப்போ எடுத்துக்கலாம். இது போல் கம்பு தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.